சீதா, புருஷனை கட்டுப்பிடிச்சு சந்தோஷமா இருக்கிற இந்த நேரத்துல இன்னும் தனி சோகமா நிக்கிறியா? உன் சோகத்தை நான் தீக்கிறேன். என்னாச்சுமா? என்னாச்சுன்னு கேட்கிறோம்ல. ஒன்னாகலான்ட்டு புருஷன் ஞாபகம் வந்திருக்கோம், அதான் அழுகுறா. இப்ப நீ அழுதா அப்புறம் உங்க அக்காவும் அழ வேண்டியிருக்கும். யாருக்குதான் பிரச்சனை இல்ல, சோகம் இல்ல? இதெல்லாம் அப்படியே மனசுக்குள்ள போட்டு பதிச்சு சீட்டா. பால் விட்டு அழுதா அப்புறம் எல்லாரும் வருத்த பண்ணும். இத பாருமா, நினைச்ச வாழ்க்கை கிடைக்கணும்னா கிடைச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அதுதான் புத்தி செலுத்தணும். நீ படிச்ச பொண்ணு, புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன் நினைக்கிறேன். சிவலிங்கத்துக்கு வித்தியாசம் தெரியாதுங்க, சரியா தான். என்னமா கை கழுவுறியா? ஆமா, அதுக்கு தனியா கையை கழுவி, நான் தனியா கால கழுவி, எதுக்குப்பா தண்ணி வேஸ்ட் பண்ணா? ஐயா, நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா கழுவிப்போம். அட நீட்டப்பா. என்ன ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னா கேக்குறீங்களா? அவருக்கு காலா காலத்துல கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்னது? அடியே 90ல பண்ணிருந்தா வர வச்சுனா என்ன கிடைக்கும்? 1 லட்சம். 93ல, 2 லட்சம், 96ல, 2 லட்சம். இன்னும் 3 வருஷம், 6 வருஷம் வெயிட் பண்ணுவோம். வரலட்சணம் எங்க போறோம்ல? இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு அவனுக்கு வரலட்சணா 5 ரூபாய் கூட வரப்போறது இல்ல. வரலட்சணம் ரேட்டு மாத்திரம் ஏறும், பயசும் ஏறும். பைசா அவனுக்கு யாருன்னு பொண்ணு கொடுப்பாங்க? ஐயோ, நானு வரலட்சணை படத்தை கால்குலேட் பண்ண தவிர அவருக்கு வயசாதுங்கிற பாயிண்டே மிஸ் பண்ண. கவலையே படாத, நாளைக்கே புரோக்கர் எடுப்போம். என்னடா பண்றீங்க? நம்ம கேட்ட பதில் சொல்ல மாட்டியா? பேங்க் போலியா நீ? அப்ப ஒரு வாரம் ஆபீஸ்க்கு லீவ் போடு. ஒரு வாரத்துக்கு லீவ் போட்டுக்கியா? ஒரு நாளைக்கு 184 ரூபா, ஒரு வாரத்துக்கு 1288 ரூபா லாஸ் அப்ப. இப்படி இருந்தா குடும்பம் எனக்கு இங்கிலீஷ்காரன்னு மிச்சமான பொங்கல் அமைக்கிறேன். அதிகாரம் ராத்திரிக்கு சொல்றேன். நேரமே ஓட மாட்டேங்க, கல்யாணம் ஆன பொருட்கள் அப்படிதான் இருக்கணும். என்ன மிஸ்டர் பாலு,
யாராவது லோன் வாங்கிக்கான டீடைல்ஸ் கேட்டா எல்லா கிளையும் சீதா சீதா எழுதிருக்கீங்களே, எதனால அந்த தப்பு நடந்துச்சு? தப்பு நடக்காதனாலதான் சார். இது சாரி சார், பாத்து கரெக்ட் பண்ணி எடுத்து வந்து சார் முஸ்டர் சார். நேம்ஸ் எல்லாம் ஓகே, பட் யாராரு எவ்வளவு பணம் பாக்கின்னு எழுதலையே, அதுக்கு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. சும்மா இருக்க சார், எனக்கே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்கி, நான் போனும் சார். நோ, கணக்கு முடிச்சாகணும். நானும் கணக்கு முடிக்கதான் சார் போறேன். வரேன் சார். மூணு முழம் மல்லி இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் எய்டுங்க, அதான் அர்ஜென்டா போயிட்டு இருக்கேன். முதல்ல நான் வாங்கிக்கிறேங்க, இந்த கட்டது கொடுத்துருங்க. என்ன தேங்க்ஸுங்க. வருத்தப்படுறியா? காதலாகி கசிந்துருகி. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணு நினைக்கிறீங்க, புக்கு பெற சொல்ல. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், இந்த புக்குங்க. உனக்கு நான் எனக்கு நீ கேட்டதெல்லாம் போதும். மறந்து போ நெஞ்சமே. ஹலோ, வாங்க வாங்க. என்னங்க உங்க ஃப்ரெண்ட்? நானும் பஸ் ஸ்டாண்ட் பேங்க் லைப்ரரி உங்க பின்னாடியே சுத்த கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேன்றாங்க. அவ சுபாவம் அப்படி. எனக்கு ஹாய் சொல்லிப்பாரு, சினிமா போலாமனு கூப்பிடுவேன். என்ன செட்டப் பண்ணிக்குவேன் இல்லீங்க? என் மனசுல சீட்டா தவிர வேற யாரும் இல்ல. இந்த ஆம்பளைங்களும் இப்படிதான் கிடைக்காததுதான் அழைவாங்க. சரி, நாளைக்கே சீட்டா உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? சொன்ன அடுத்த நிமிஷம் அவங்க கழுத்த தாலி. ரொம்ப ஸ்பீடா தான் இருக்கீங்க. சரி, உங்களுக்கு ஹெல்ப் பண்றத முடிவு பண்ணிட்டேன். சீட்டா சினிமா கூட்டுறீங்களா? ஐயோ, இன்னைக்கு சாயந்தரம் நேரு பார்க் கூட்டிட்டு வர, அங்க வாங்க பேசிக்கலாம். நிஜமாவா? அட நிஜமாதாங்க. எனக்கு இதெல்லாம் சரியா தோணல, திரும்பி போயிடலாம். ஒன்னையும் நீ ஏமாத்திக்காதடி. லைப்ரரியில எப்படி அவர் வரலன்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சியோ, அப்பவே நீ அவர் மேல ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியும். உன்ன பத்தின எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு அவர்கிட்ட சொல்லிடு, அதுக்கப்புறம் அந்த ஓடி போயிடுவான்னு நினைக்கிறேன். ஹலோ சீதா. அனிதா சொல்றல்ல, நீ இங்கதான் இருப்ப? ஆமா, எனக்கு என்ன மாட்டாங்கன்னு பாக்கிறேன். குட் ஈவினிங் சீதா. நீ என்ன பக்கத்துல வந்தீங்க? என்ன பக்கத்துல வந்திருப்பீங்க? கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க. நீங்க என்ன பார்க்க வரீங்க? கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கும் சொல்றதுக்கு வந்து கூச்சமா இருக்கு, உங்களுக்கும் சொல்றதுக்கு வந்து வெக்கமா இருக்கும். அதனால இந்த பூவை தலையில வச்சுக்கிட்டீங்கன்னா சம்மதம் இருக்கும். சம்மதம் தான், சம்மதம் தான், சம்மதம் இல்லாம எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? என்ன தெரியுங்க, குப்பை தட்டிவா கிடைக்காது. அதான் நான் காலைல 6 மணிக்கு வந்து எல்லா குப்பை தட்டி ஓர கட்டி வச்சேனே, வேற வழியே இல்ல. இந்த பூவை நீங்க தலையில வச்சே ஆகணும். இந்த பூவை நான் தலையில வச்சுக்கணுமா? என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்னங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? பேரு சீதா, பேங்க்ல கேஷியர், 5-5-6, என்னோட கொஞ்சம் புள்ளம். காலைல 9 மணிக்கு 12 பஸ்ல மயிலாப்பூர்ல ஏறி பாண்டி பஸ்ல இறங்குவீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு, பேரு அனிதா, ஒரே ஒரு காதலன், பேரு அருண். உங்களுக்கு என்ன பத்தி தெரிஞ்சது கொஞ்சம் தான், தெரிய வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் வேணாங்க. நீங்க என்ன காதலிங்களா இல்லையான்னு தெரிஞ்சா அது போதும். இல்ல, நான் என்ன பத்தி சொல்றேன் அப்புறம் உங்க முடிவு சொல்லுங்க. சரி சொல்லுங்க. நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த. என்ன பாக்குற?
நான் தான் உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை போய் சொல்லி உன்னை வர வைச்சேன். ஏய் பயப்படாத, நான் உன்னை கெடுக்க நினைக்கல, நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்கிறேன். சீதா, இவ்வளவு நாங்க சோம்பேறியாவே இருந்துட்டேன், இப்ப திடீர்னு சிஸ்டர் பாவம் எப்படி அவன் சொல்லு, இருந்த வழியும் போயிடுச்சு, இப்ப வீட்டோட மாப்பிள்ள வராயிட்டேன். உன் புருஷன் ஒண்ணு விட்டு போகும்போது உனக்கு வேலையை வாங்கி கொடுத்து போயிட்டான், ஆனா நீ எங்கேயோ உட்காந்துட்டு யாருக்கும் சம்பாதிச்சு போட்டு ஒரு மூலையில அழுதுட்டு இருக்க. வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு உன்கிட்ட நான் காசு கேட்கலாம், நீங்க தருவ ஒரு நாளோ ரெண்டு நாளோ, ஆனா எனக்கு ஆயுசு பூரா பணம் தேவை வச்சுட்ட. அதுக்கு நான் அக்கா புருஷனாம மட்டும் போதாது, உன் புருஷனாம இருக்கணும். அதனாலதான் ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து வீட்டுல யாரும் இல்லாத போது ஒரு பொண்ணு சொல்லி உன்னை வர வைச்சேன். சீதா, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள புருஷங்காரம் போயிட்டாங்கிறதுக்காக சாப்பிடுறது விட்டாலா இல்ல தூங்குறது விட்டாலா? சோகப்பட்ட மனசுக்கு சுகமே இல்லை. அது மட்டும் இல்ல, உனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, எனக்கு ஊர்ல கையால் ஆகதான் பேரு, நான் ஒரு ஆம்பளை நிரூபிக்க வேணா? நீ என்ன சொல்றது? ஓகே தல, ஊர் உலகத்துல ஒரு ஆம்பளை ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறது அக்கா தங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது புதுசு கிடையாது, அப்பதான் சக்கர பீ சண்டை வராது, புரியுதா? அடிச்சு வெட்டி நொறுக்கி போட்டுருவோம். என்ன மாதிரி சோம்பேறி இங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதே இவங்க சமுதாயத்துல சுகமா வாழ்த்துட்டாண்டே, புரியுதா?